வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாமான கோல் நைட் அப்படின்ற சைனீஸ் டிராமாவோட ஃபைனல் பார்ட் தான். எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஹீரோ சிறையில இருந்துகிட்டு நம்ம தள்ளி விட்டுதான் ஹூபாடோ இறந்தாரா, உண்மையாவே அப்படிதான் நடந்ததா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சாட்சி சொல்றவங்களும் சண்டை முடிச்சுட்டு நாங்க போய் பார்த்தோம், ஹூபாடோ இறந்து கிடந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சைட்டுக்கு போய் பார்க்குறா, அவளுக்கு வேற எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால நேராக ஹீரோவை பார்க்க வர்றா. ஹீரோ என்ன சொல்கிறான், நான் அந்த அளவுக்கு மோசமாலாம் அவரை அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஹீரோயின் என்ன சொல்கிறா, உன்னை நிரூபிக்கிற ஆதாரம் எதுவும் கிடைக்குமான்னு நானும் போய் பார்த்துட்டு வந்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல. நீ ஆத்திரத்தில் செஞ்சுட்ட அப்படின்ட்டு தான் நான் எடுத்துக்க முடியும். என் காட்ஃபாதரை கொலை பண்ணவும் கூட இனிமேல் என்னால் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சோகமாக சொல்கிற ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவுக்கு பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ பல நாளாக சாப்பாடு சாப்பிடாம சோகமாக படுத்து கிடக்கிறானா, பக்கத்து செல்ல ஒரு பையன், நீ தான் ஹூ அங்கிளை கொலை பண்ணியா அப்படின்னு பயங்கரமாக திட்டுறான். நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோவுக்கு கிளிக் ஆகுது. ஆமாம், நம்ம கீழே தள்ளி விட்டு போனப்போ ஹூபாடோ உனக்கு என்ன புத்தி இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த உண்மையை சொல்கிறதுக்காக வெஞ்சுனை ஜெயிலுக்கு வர சொல்கிறான் ஹீரோ. ஹீரோவை பார்த்து பாவம் பையன் பரிதாபப்படுறான், ஷேவ்லாம் பண்ணி விடுறான். அவங்க கிட்ட ஹீரோ இந்த உண்மையை சொல்கிறான், ஹூபாடோ அங்கிள் நான் தள்ளி விட்டப்பா இறக்கல அப்படின்னு சொல்கிறான். சூஜியர் எப்படி இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவளுக்கு இப்போ வேலை வேற எதுவுமே இல்லையா, அதனால ரொம்ப சோகமாக இருக்கா அப்படின்னு வெஞ்சுன் சொல்கிறான். பக்கத்து செல்ல இருக்கிற அந்த சின்ன பையன், நான் ஒரு கேஸ் சொல்கிறேன், பியோனி ஃப்ளவர்னு ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸில் என் அம்மா கூட இறந்துருக்காங்க, அதை வேணா கண்டுபிடிக்க சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த கேஸை ஹீரோயினோட அப்பாவும் அதே ஆஃபீஸில் இருக்க லூ அப்படின்றவரும் தான் வேலை பார்த்துருப்பாங்க போல, அதனால அவர் கூட பல முறை டிஸ்கஷனுக்கு போகிறா ஹீரோயின். திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஹீரோவை யாரோ ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. எங்கே எங்கேன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சூஜயர் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பான்னு அவன் மேலே பழியையும் போடுறாங்க. நானே கண்டுபிடிச்சு தரேன்னு இந்த பொண்ணு கோபமாக வீட்டுக்கு போனால் ஹீரோ அவன் வீட்டிலே இருக்கிறான். ஹீரோயின் அம்மாட்ட இந்த கொலையில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான் போல, அதனால அவங்களும் ஹீரோக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின்ட்ட அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சார் ஹீரோயின் வீட்டிலே இருந்து வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. இதுக்கடையில் செலான் வந்து பிரின்ஸ் வென்னிங்க பார்க்க போகிறாளா, நான் வந்து உங்களை அட்டாக் பண்ணால அவனை சிறையில் போட்டுட்டேன், அவன்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு வென்னிங். அப்புறம் அவங்க கூட செஸ் எல்லாம் விளாடுறாரு. எங்கே கற்றுக்கிட்ட இந்த மூவெல்லாம், பயங்கரமாக விளாட்றியே அப்படின்னு வென்னிங் கேட்க, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லி கொடுத்த மூவ் இதெல்லாம் அப்படின்னு மூ என்னை பற்றி சொல்கிறா சிலான். இது எங்கள் நாட்டு செஸ் ஆச்சே, நீ எப்படி விளாடுற அப்படின்னு சிலான் பொண்ணு கேட்குது. இந்த செஸ்ஸு எனக்கு கிஃப்டாக வந்தது, என்னோடய ஒய்ஃப் கூட நான் அடிக்கடி விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறான் வென்னிங். ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்களாம்ப்பா. சிலான் கிளம்பி போகிறதுக்கு வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு இவர். ஆனால் அந்த பொண்ணுக்கு மூயன் ஞாபகம் தான் வருது. இவங்கிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த பொண்ணுக்கு தெரியல. அப்புறம் இந்த பியூனி ஃப்ளவர் கேஸில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அந்த இன்ஸ்பெக்டர் லூ தான் அப்பாவோட இன்வெஸ்டிகேஷன் ஃபைலெல்லாம் மாற்றி விட்டுருக்காரு, அவர் மேலே தான் டவுட் இருக்குன்னு எல்லாருமா சேர்ந்து இன்ஸ்பெக்டர் லூவை பார்க்க போகிறாங்க. ஆனால் அவரோட பையன் மனநலம் குன்றியிருக்கானா, அவன் மழை வந்ததும் பயங்கரமாக அக்ரஸிவாக மாறிடுறான், எல்லாரும் இழுத்து போட்டு அடிக்க பார்க்குறானா, அதுக்கப்புறம்தான் உண்மையே வெளியில் வருது. இந்த பையன் மழை வந்தால் பயங்கரமாக அக்ரஸிவ் ஆகி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிருவானா. இப்படி தான் அந்த சின்ன பையனோட அம்மாவை சின்ன வயசில் கொலை பண்ணிட்டானா. எல்லா உண்மையும் சொல்லிட்டு ஃபைனலாக தான் இந்த ஆள் சொல்கிறாரு, ஹூபாடோ அங்கிளை கொலை பண்ணது இந்த பையன் தானாமா. ஹீரோ வெளியில் போனதுக்கப்புறம் மழை வந்துச்சுல, அந்த பையன் பக்கத்துலேயே இருந்திருப்பான் போல் பயங்கர டென்ஷன் ஆகி ஹூபாடோவை தள்ளி விட்டுருக்கான். இதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியாக பேச ஆரம்பிச்சுறாங்கப்பா. ஆனால் சார் இன்னும் லவ்வை சொல்லலை. மறுபடியும் இந்த மாஸ்க் போட்ட மூயன் வந்துடுறான்டா, ஹீரோயினோட அம்மா மூலமாக மருந்துன்னு சொல்லிட்டு யாரோடையோ வைட்டல் ஸ்டோனை ஹீரோயின் சாப்பிட வச்சிடறான். கனவுல கடலில் ஒரு கப்பல் போயிட்டுருக்குது, அதில் இருக்கிறவங்களாம் மெர்மைடு வந்து இப்போ நம்மளை கொல்ல போகுது, கண்ணை மூடிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்க்குதா, மூயன் நின்றுட்டுருக்கான், பட்டுன்னு கனவுலேருந்து எந்திரிச்சிடறா. அதுக்கப்புறம் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சியான்லேருந்து ஷூபேக்கு கடல் வழியாக போகும்போது சீ மக்கள் தான் நிறைய பேர் சாகுறாங்களாமா. பிரின்ஸ் வென்னிங் இருக்கார்ல, அவர் அங்கிளுக்கு சொந்தமான இடம்ன்றதுனால அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவங்க போகிற இடத்துல நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஹீரோவை தண்ணிக்குள்ளேயும் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஏற்கனவே ஜெயிலில் இருந்தப்போ அவனோட ஸ்டோனை ஹீரோயினுக்காக கொடுத்துருந்துருப்பான் போல் இருக்கு, மருந்துக்காக அதை எடுத்து சாப்பிட்றா ஹீரோயின். நைட்டு கனவுல ஹீரோ எங்கே இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. ஹீரோவை போய் பார்க்க போகிறாளா, ஆமாம் உண்மையாகவே வெஞ்சனோட அங்கிள் தான் இதை பண்ணான், என்னோட ஸ்டோனையும் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு ரொம்ப டயர்டாக பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே பதறி போயிடுறா. எனக்கு சாகுறதுலாம் கூட பிரச்சனை இல்லை, இனிமேல் உன்னை வாழ்க்கையில் பார்க்க முடியாதோன்னு நினச்சாதான் பயமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பயங்கரமாக அழுகிறா. இனிமேல் நான் உன்னை பிரிஞ்சே போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. கண்ணு முடிச்சதும் வெஞ்சுன் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் அவனோட மாமா பொண்ணோட உதவியால் ஹீரோ இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோவை பார்த்ததுன்னா ஹீரோயினுக்கு உயிரே வருது.
அவங்க வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வழியாக பிரின்ஸ் வென்யங்கும் வந்து ஹெல்ப் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த மாமா இருக்கிறாருல, அவரை வேற யாரோ கொண்டுடுறாங்க. ஒரு வழியாக ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங் போகிறாங்கப்பா. ஹீரோயினுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அந்த அம்மா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு மிட்டாய் வண்டியவே வாங்கி கொடுத்துறான் ஹீரோ. பாத் ஹவுஸ் கூட்டிட்டு போறான், அப்புறம் வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்து விடுறானா. மேல இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவ அம்மாவும் இந்த இத்தனோண்டு ரோடா இவங்க எவ்வளவு நேரம் நடக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பிரிய மனசு இல்லாம வாசலே நின்றுட்டு இருக்காங்களா. ஹீரோ ஒரு வழியா ஹீரோயினுக்கு உமா கொடுக்க வர்றா. அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்குல்ல, அது கீழே விழுந்து கெடுத்து விட்டுருது. அதனால ஹீரோ சோகமா நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கானா. ஆனா திரும்ப யோசனை வந்து வேமா யாருக்கும் தெரியாம ஹீரோயின் வீட்டுக்குள்ள புகுந்துறான். அந்த பொண்ணு முயல் குட்டியை வச்சு விளாண்டுட்டு இருக்கு. சுஜயர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ ஹீரோயின்ட்ட கேட்குறான். அந்த பொண்ணு மூணு மண்டையாட்டுதா, அவ்வளோதான், நம்ம ஹீரோ ஒரு உமா கொடுத்துட்றாருப்பா ஃபைனலாக, நம்ம ரெண்டு பேரும் கப்பல்னு எல்லாருக்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் அடுத்தடுத்து பிரச்சனையாக வருதா, யார்கிட்டமே சொல்ல முடியாமல் போயிடுது. அடுத்து இந்த வெஞ்சனோட மாமா பொண்ணு இருக்குல்ல, அதை உன் அப்பானால தானே எங்கள் குடும்பத்தில் நிறையா பேர் செத்தாங்க அப்படின்னு தெருல எல்லாரும் கருத்து கொட்டாங்க. இந்த பொண்ணு நான் சாக போகிறேன் அப்படின்னு கிளம்புதா, ஹீரோ ஒரு வழியாக காப்பாற்றிடுறான். ஆனால் வெஞ்சனுக்கு ஒரே கஷ்டமாயிடுது. நான் இனிமேல் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுக்குறான். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கேஸை கொண்டு வராங்கப்பா. ஒரு பாய்சன்னால் சீ மக்கள்லாம் அவங்கள அறியாமலே ஓனாயாக மாறுறாங்க. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஹீரோவும் அதே மாதிரி ஒரு பாய்சனை குடிச்சிடுறான். ஆனால் ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதுவுமே நடக்கலை. இவங்க எல்லாரும் பேசி என்ன ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னா, இந்த எல்லா விஷயத்துலேயும் வென்யங்க்கும் தொடர்பு இருக்குது. ஒருவேளை உன் அண்ணன் தான் இதுக்கு காரணமாக இருப்பாரோ அப்படின்ட்டு வெஞ்சன் கூட கலந்து பேசுகிறாங்க. வெஞ்சனுக்கு பயங்கர சோகமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, நான் கண்டிப்பாக உதவுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஷிலான் என்ன சொல்கிறா, நான் வந்து வென்யங்கை கடத்திட்டு போயிடுறேன், அவன் இந்த பாய்சனுக்கு உண்டான மருந்தை திருப்பி கொடுத்துட்டான்னா அவனை நான் விட்டுடுறேன், இல்லைனா நான் ஷூபேக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. வென்னிங் வந்து அவன் மனைவியோட சமாதிக்கு வருஷ வருஷம் இந்த இடத்துக்கு தனியாக வருவான். அவன் வந்து ஒரு சியான் மனிதனுங்கிறதுனால மார்ஷியல் ஆர்ட்லாம் தெரியாது, நம்ம அவனை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு பயங்கரமாக பிளான் போடுறாங்க. ஹீரோ ஹீரோயினை வீட்டிலே விட்டுட்டு போகிறான். கூட வந்தினா உன்னை வச்சு எதிரி பிளாக்மெயில் பண்ணான்னா பிரச்சனை ஆகிடும்ல அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வீட்டில் இருக்குது. ஆனால் என்ன, வீட்டில் இருந்தது தான் பெரிய தப்பாக போயிருக்கும் போல. இந்த வென்னிங் தப்பா வில்லனாக இருக்காரு, அவர் அவரோட அசிஸ்டண்ட்டை விட்டு ஹீரோயினை கடத்திட்டு வந்துடுறாரு. ஒரு மலை உச்சி கூட்டிட்டு போறாரு. அப்புறம் தான் வரிசையா இவரா உண்மையா சொல்லிட்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, இந்த சீ மக்களை பிடிக்காத ஒரு அசோசியேஷன் இருக்காமா, அதுல இருந்து தயாரிச்ச பாய்சன் தான் இதான். இதை போக்கணும்னா அந்த சீ இனத்துல ஒரு அணையாத தீ இருக்கும்ல, அதுதான் வேணுமா, அதுதான் இப்ப தொலைஞ்சு போச்சே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, தொலைஞ்சு போச்சுதான், ஆனா அதை ஒருத்தன் திருடிட்டான், திருடி சாக கிடக்கிற தன்னோட மகளுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு வென்னிங் சொல்கிறாரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா தான் அந்த அணையாத தீயை ஹீரோயினுக்கு கொடுத்துருந்துருக்காரு. உனக்கு அந்த தீ தான் வேணும்னா என்கிட்ட இருந்து எடுத்துக்கோ, அதுக்கே என்னை குழப்பண்ண பார்க்குற அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ ஏதோ துப்பாக்கி பட பயணியில் நீ தெரியாமலே செத்துப்போன்னு தள்ளி விட்டுறான் வென்னிங். ஏண்டா இந்த அழகான முகத்தை வில்லனாக்குனிங்க, இந்த ஹீரோயின் பொண்ணு கீழே பறந்து போயிட்டே இருக்கு, தண்ணிக்குள்ளேயும் போயிடுது. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி வென்னிங் அவரோட பொண்டாட்டியோட சமாதிக்கு போறாரு. அப்போ ஹீரோயினோட நிலைமை, ஹீரோவும் சிலானும் வென்னிங் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அவருக்கு உள்ள திரும்பி பார்க்குறாரு, இவங்கள விட வேகமாக பறந்து போறாரு. நீ மனுஷன் தானே, நீ எப்படி எங்களை விட வேகமாக இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக கேட்குறான். வெஞ்சுன் என்ன சொல்கிறான், எங்கள் அண்ணனுக்கு மார்ஷியல் ஆர்ட்லாம் தெரியாது, இது எப்படி அப்படின்னு சொல்கிறான். சிலான் பொண்ணு வென்னிங் சொன்னதை யோசிச்சு பார்க்குது. இதோட பர்த்டேக்கு வென்னியங்கோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சா சிலான் பொண்ணு, அப்போ இன்னைக்கு என்னோட ஒய்ஃபுக்கும் பர்த்டே தான் அப்படின்னு வென்னிங் சொல்லியிருப்பாரு. நீ யாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு சிலான் கேக்குது. அட பாவீங்களா, இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலடா, வென்னிங் தான் மூயனாமா. எங்க அண்ணனை என்ன பண்ண அப்படின்னு வெஞ்சுன் பையன் பதறி போய் கேட்கான். ஜூன், உன்னை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் 10 வருஷமா பார்த்துட்டு இருந்தது நான் தான் அப்படின்றா மூயான். என்கிட்ட எதுக்கு நீ நல்ல விதமா நடக்கணும், எதுக்காக அப்படின்னு கேட்கறான் வெஞ்சுன் பையன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஹான்சங்க பாக்குற மாதிரி இருந்தது, அதனாலதான் என்னை அறியாம உன்கிட்ட நான் நல்ல விதமா நடந்தேன் அப்படின்னு சொல்றான் மூயன் பையன். நீ தான் நம்ம மக்களுக்கு பாய்சன் வச்சியா அப்படின்னு ஹீரோ பயங்கர கடுப்பாக கேட்குறான். நான் இதை பண்ணலை, வென்னிங் சாகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு குரூப்பில் இருந்தான், அவங்க ஆல்ரெடி மருந்தெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது, இந்த ஐடென்டிட்டியை காப்பாற்றணும்னு நானும் எதுவும் இடையில தடை பண்ணலை அப்படின்னு சொல்கிறான் முயன். நீ இதுநாள் வரைக்கும் நம்ம மக்களை இந்த மனிதர்கள் எப்படி பாடுபடுத்துகிறாங்கன்னு பார்த்தீல, வா படையெடுத்துட்டு வந்து இவங்களை ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான் முயன். என்னால் முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவ அப்படின்னு ஹீரோ கேட்க, இது அந்த இன்ஸ்பெக்டர் சூஜயருக்காக ஒன்றும் நீ சொல்லலையே அப்படின்னு கேட்குறான் முயன்.
இதுக்கு முன்னாடி நீ நான் சொன்ன வார்த்தையை மீறமாட்டா அப்படின்னு கோபமாக சொல்கிறான் அந்த முயன். உண்மைதான், ஆனால் சூஜயரை பார்த்ததுக்கப்புறம் இங்கேயும் நல்ல மனுஷங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் நம்மளோட வழியை புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. உனக்கு காதல் கண்ணை மறந்துடுச்சு, நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நான் மற்ற மூணு கிங்கை வச்சு உன் அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணியாச்சு. அவருக்கு இப்போ படையெடுத்து வர்றதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறான் முயன். கடைசியாக ஒரு முறை கேட்குறேன், என் கூட வருவியா இல்லையா அப்படின்னு முயன் கையை நீட்டுறான். ஹீரோ என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ உன்னால் சீ மக்கள் செத்தா கூட பரவாயில்லையா அப்படின்னு இந்த பையன் கோபமாக கேட்க, அதை எப்படி சாவாங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு இந்த ஹீரோயின் பொண்ணு வந்து நிற்கிது. என்னடான்னு பார்த்தா ஆல்ரெடி ஹீரோவோட வைட்டல் ஸ்டோன் இருக்குல்ல, அதை இந்த பொண்ணு சாப்பிட்டுருந்துருக்கு போல. இந்த பொண்ணுக்கு ஏதாவது டேஞ்சர்னா அப்போ போய் காப்பாற்றிக்கலாம், அவனால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு பிளான் போட்டிருந்துருக்காங்க. ஹீரோயினா தண்ணிக்குள்ளேருந்து காப்பாற்றி இவர் ஏற்கனவே கூட்டிகிட்டு வந்திருக்காருப்பா. அவ்வளோதான் இந்த மூயன் பையனுக்கு கோபம் வந்துடுது. ஹீரோயினா அட்டாக் பண்ண போகிறான், ஹீரோ காப்பாற்றுறான். ஆரம்பத்தில் ஹீரோவையும் சிலானையும் சாஃப்டாக தான் டீல் பண்ணுறான் இந்த மூயன். அதுக்கப்புறம் போட்ட அடி அடினு அடிக்கிறான். ஹீரோவாலையும் சிலானாலையும் கூகானாலையுமே ஒன்றுமே பண்ண முடியல. உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் தான் சண்டை போட சொல்லி தந்தேங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறான் மூயன் பையன். ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுன்னு சண்டை போயிட்டே இருக்குப்பா. சிலானும் ஹீரோவும் என்ன முயற்சி பண்ணியும் இந்த மூயன் பையனை தொடக்கூட முடியல. ஒரு கட்டத்தில் ஹீரோயினை குத்த வர்றான், அப்போ ஹீரோ குறுக்க புகுந்துடுறான். நானும் உங்கள் ரெண்டு பேரையும் பாவம் பாவம் விட்டுட்டுருக்கேன், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோவே ஒரு போடு போட வரான். இந்த சிலான் பொண்ணு மூயனோட வைட்டல் ஸ்டோனை குத்திடுறா. என்னை மன்னிச்சிரு, உன்னை இதுக்கு மேலேயும் தப்பு பண்ணுறதுக்கு விட என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுது இந்த சிலான் பொண்ணு. அவன் விடுறா ஒரு அற, அது போய் படார்னு விழுகுது. நெஞ்சிலிருந்து அந்த கத்தியை எடுக்கிறான். இவனோட அந்த வைட்டல் ஸ்டோனெல்லாம் படப்படப்படன்னு கீழே விழுகுது. இத்தோட உங்களுக்கும் எனக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சதுன்னு அந்த கத்தியை ஒரு வெட்டு வெட்டாயாம், அது செதறி போய் விழுகுது. ஹீரோ கடைசி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தான் மூயன் இந்த மாதிரி பண்ணுறவனே கிடையாதுன்னு நம்பிக்கை வச்சுருந்தான். பாவம், அந்த அணையாத தீயை இவன் திருடிட்டு வந்திருக்கான். இவன்கிட்ட இருந்து ஹீரோயினோட அப்பா திருடி இருந்திருக்காரு போல் இருக்கு. அப்போ பாய்சன் பட்டு தான் அவர் செத்துருக்காரு. அந்த கத்தி சிலான் பொண்ணுக்கு மூயன் கொடுத்த கிஃப்ட் போல, அதை வச்சே குத்திருந்துருக்கா. அடுத்து அஞ்சாவது ரவுண்டு ஆறாவது ரவுண்டு சண்டை போயிட்டே இருக்குப்பா. ஹீரோ இல்லை, ஒரு வழியாக மூயனை அட்டாக் பண்ணி அவனை குத்த வர்றான், ஆனால் அவனை கொலை பண்ண மாட்டான். ஏன் விட்டுட்ட, குத்த வேண்டிதானே அப்படின்னு மூயன் கேட்குறான். என்னால் முடியாது, அது உனக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதான் கழுத்து வரைக்கும் வந்துட்டியா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிற மூயன் இல்லை, அவனை ஒரு மிதி மிதிச்சு அந்த கத்தியை பிடிங்க. அப்பையும் ஹீரோயின் மேலே விட்டேறான்டா, இவன் நிப்பாட்டவே மாட்டான். ஹீரோ இல்லை, அந்த கத்தி போகிற வேகத்துக்கு சார் வேகமாக ஓடுறாரு. ஹீரோயின் முகத்தில் படுறதுக்கு முன்னாடி கத்தியை கையில் பிடிச்சிடறான்டா. அப்பாடா இந்த ஃபைட்டு சீன்ஸ் ரொம்ப மாசாக இருந்தது. சூஜர் தான் இந்த பாய்சனுக்கு ஒரே மருந்து. நானும் பார்க்குறேன், நீங்கள் சூஜரை காப்பாற்றுறீங்களா இல்லை நம்ம இனத்தை காப்பாற்றுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை கீழே போட்டுட்டு மூயன் அப்படியே காணாமல் போயிடறான். அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஒரு ஒருத்தங்களா தொட்டு தொட்டு அவங்கள குணமாக்க ட்ரை பண்ணுறா. மூயன் இருந்த வீட்டை சிலான் பொண்ணு பார்க்க வருதா. அப்போது வெஞ்சன் என்ன பண்ணுறான், உங்களோட ஃபோட்டோ மூயன் அண்ணாவோட ரூமில் இருந்தது, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சிலான் பொண்ணு என்ன சொல்லுது, நிகழ்காலத்தில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் பழசு பழசு தானே, அதை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ என்ன சொல்கிறான், நீ வேறு எந்த முடிவும் எடுக்காத, இப்படியே நம்ம வந்து எல்லாரையும் குணப்படுத்திடலாம், நீ சாகிறது தான் முடிவுன்னு மட்டும் யோசிக்காத சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லி பார்க்குறான். சரிப்பா, நீ சொல்கிற மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுது ஹீரோயின். அப்புறம் ஹீரோவை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்ருக்காங்க. ஹீரோவுக்கு நைட்டு கனவெல்லாம் வருது. கனவுல ஹீரோ ஷூபேல இருக்கான், மூயன் வந்து மூன் ஃபெஸ்டிவலுக்கு லேண்டன் வச்சுருக்கான். யாருக்காக இதை ஏற்ற போகிற அப்படின்னு ஹீரோ கேட்க, மூயன் சிலானையே பார்க்குறான். இந்த சிலான் பொண்ணுகிட்ட வந்து யாருக்காக நீ இதை ஏற்றுற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என் லவருக்காக தான், வேற யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூயனை பார்த்து சிரிக்கிறா சிலான் பொண்ணு. அடுத்து கெயின்ஷா இருக்கான்ல, அவனை வந்து கேட்டா என்னோட லவருக்காக தான் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அந்த லாந்தன் ஃபெஸ்டிவலை ரசிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் காணாமல் போயிடுறாங்க. ஹான்சங் ஹான்சங்னு சூஜயர் சத்தம் கேட்க, ஒரு பவுலுக்குள்ளே சூஜயர் தெரியுறா, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். வெளியில வா வெளியில வான்னு சொல்கிறவன் கண்ணு முழிச்சு பார்த்துறானா, நான் ஏன் இங்கே இருக்கேன், நேற்று நைட்டு தானே சூஜயர் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, கூகா குலுங்கி குலுங்கி அழுதுட்டுருக்கான். என்னடா எதுக்குடா அழுகிற அப்படின்னா, அவனோட அந்த பாய்சன்லாம் போய் நார்மல் ஆகிட்டான் கூகா. நேராக சூஜயர் வீட்டுக்கு போனால் அந்த பொண்ணு இறந்து கிடக்குது. வெயிட் வெயிட், யாரும் போயிடாதீங்க, இன்னும் ட்விஸ்ட் இருக்குது. ஹீரோ என்ன கேட்குறான், நான் தான் படித்து படித்து சொன்னேனே, ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினோட அம்மா, எனக்கு என்ன தெரியும், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அவளே செத்துக்குவேன்னு சொன்னா அப்படின்னு அவங்க அம்மா குலுங்கி குலுங்கி அழுகிறாங்க. அவங்களுக்கு ஹீரோ ஆறுதல் சொல்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், மற்றவங்க எல்லாரையும் வெளியில் தள்ளிட்டு கதவை மூடிக்கிறான். இவனோட வைட்டல் ஸ்டோனை ஃபுல்லாக எடுத்து அந்த பொண்ணிரோ வாயில் போட்டுறான்.
நீ செத்துருவா, நீ பண்ணாத பண்ணாதன்னு வெளியில இருந்து கத்துறாங்க. சீனை கட் பண்ணா ஒரே கல்யாணம்ப்பா. யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் தான். ஹீரோவோட டேடி மாஸ்டர் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. சிலான் தான் இனி அடுத்து கிங்காக போற பொசிஷன்ல இருக்கலாமா, வெஞ்சன் தான் அடுத்து அரசராக போற பொசிஷன்ல இருக்கானாமா. சிலானும் வெஞ்சனும் நம்ம அந்த உடன்படிக்கையை பத்தி பேசுவோமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாண ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்கப்பா. கல்யாண சடங்குல அப்பா அம்மா முன்னாடி குனிஞ்சு வணங்குங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் குனிகிறாளா? உதவி உதவின்னு சத்தம் கேக்குது. இப்படியே ரெண்டு மூணு டைம் சத்தம் கேட்க இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கல்யாண இடத்துல இருந்து ஓடுது விறுவிறுன்னு. இப்போ ஹீரோவோட சக்தி எல்லாம் ஹீரோயினுக்கு வந்துருச்சாமா. சூஜயர் என்னையும் கூப்பிட்டு போ, எனக்கு இப்போ அந்த மாதிரிலாம் வேகமாக என்னால் வர முடியாது அப்படின்னு ஹீரோ பாவமாக சொல்கிறான். எல்லாரும் இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஐயையோ ஹான்சங்க மறந்துட்டோமே அப்படின்னு ஓடுறா. ஐயோ நான் மறந்துட்டேன்ப்பா, புதுசாக பவர் வந்துருச்சா, அதான் எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே தெரியல. வா இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் யாருக்கு உதவி தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சர்ன்னு கிளம்புறாங்க. இதோட வாம் அண்ட் கோல் நைட் அப்படின்ற இந்த சைனீஸ் டிராமா முடிவுக்கு வந்தது நண்பர்களே. மீண்டும் வேற ஒரு டிராமாவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.